நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் வருகிற 18ஆம் தேதி நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக அரசு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் காவிரியில் இருந்து வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டது. ஆனால் தங்களது அணைகளில் நீர் இருப்பு குறைவாக உள்ளதாக கூறி தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் நடத்தியது. இதற்கிடையில் கர்நாடக மாநில துணை முதல்வர் D.K.Sivakumar மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை சந்தித்தார். அப்போது கர்நாடக முதல்வர் எழுதிய கடிதத்தை வழங்கி தண்ணீர் திறக்க தங்களை நிர்பந்திக்க கூடாது என மத்திய அமைச்சரிடம் சிவக்குமார் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த D.K.Sivakumar தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவது மிக கடினம் என்றார். We have placed it. We have requested for all to send a team to us also. I think the minister was very kind enough to give me time. I think let us see. We are preparing ourselves for the Supreme Court and the monitoring authority also. The same facts we are placing before the central authorities. We hope, looking at the situation, we'll get justice. வருகிற 21ஆம் தேதி காவிரி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள சூழலில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டத்திற்கு அதன் தலைவர் ஹல்தர் அழைப்பு விடுத்துள்ளார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.